இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இந்த கேட்ரஸோட ரீபிளான்டேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க ரீபிளான்டேஷனை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எந்த செடியில ரீபிளான்டேஷன் பண்ண போறோமோ அதுல நிறைய தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திடணும். அப்பதான் அந்த மண்ணு வந்து லூஸ் தன்மை கொடுத்து வேர் எதுவும் டேமேஜ் ஆகாம நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணினதுக்கு அப்புறம் மண்ணு வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லைட்டா நீங்க வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணினீங்க அப்படின்னாக்க மண்ணு வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே உங்களுக்கு வெளியில் வந்துடும். வேறு எந்த டேமேஜுமே ஆகாமல் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த செடியோட மதர் பிளான்ட்டு. இதை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம், அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரெண்டு பேபிஸ் வந்திருக்கு நமக்கு. இது ஃபஸ்ட்டு பேபி, இது செகண்ட் பேபி. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம மதர் பிளான்ட்டை நாங்கள் ஏற்கனவே சின்ன பாட்டில் வச்சுருந்ததுனால நமக்கு ரெண்டு தான் கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த சைஸ் பாட்டில் வைக்கிறீங்களோ அதை சுற்றி நிறைய பேபிஸ் வரும். அதனால் அதோட கொஞ்சம் பெரிய பாட்டில் நான் இப்போ வைக்கிறேன். நான் லைட்டாக நீங்கள் வந்து ஜெண்டெல்லாம் அமுக்கி விட்டால் போதும், ரொம்ப ஹார்டாலாம் பண்ண வேண்டாம். அது பார்த்துக்கும், அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ பேபிஸ் வந்து இதில் வந்து இப்போ ஒரு பேபியை வச்சிங்க அப்படின்னாக்கா இதோட குட்டி வரும்போது நிறையா வருங்கிறதுனால இந்த இதில் என்ன பண்ணுறேன்னா பெரிய ஒரு தொட்டிலே வந்துட்டு ஒருவே ஒரு பேபியை மட்டும் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு தொட்டிலேருந்து ரிமூவ் பண்ணோம்ல அதில் ஒரு குட்டியை நான் வந்துட்டு செட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு தொட்டியில் இருந்தது வந்து நமக்கு வந்து மூணு தொட்டியாக மாறிடுச்சு. அவ்வளோதான், இந்த வேர் எதுவுமே அமுங்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் கையில் கோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வைங்க. அதே மாதிரி நீங்கள் வைக்கும் போது என்னென்னாக்க தொட்டியில் ஏற்கனவே தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மண் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஓட்டை போட்டு நம்ம வைக்கும் போது ரூட் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு நல்லா வந்துடும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா க்ரோ ஆகும் உங்களுக்கு. ரீப்ளான்டேஷன் பண்ணுறப்ப நம்ம மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய வந்து மணலும் கொஞ்சமாக வந்து செம்மண்ணும் கொஞ்சமாக நம்ம மக்கின உரமும் போட்டால் போதும். இதில் வந்து நம்ம கேட்ரஸ் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரூட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நல்லா பெருசாகவும் வளர்கிறதுக்கு அந்த கல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணி முடித்த உடனே இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து வாட்ரு விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப போய் அந்த வேர் என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா நல்ல மண்ணில் செட்டில் ஆகிடும். உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ண அந்த மண் அமுங்கும் போது வேரும் செட்டில் ஆயிடுறதுனால இந்த செடி வந்து உங்களுக்கு காயாமல் அப்படியே உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றி ஒரு 10-15 பேபிஸாவது வரும். அதே மாதிரி இதுலேயும் வரும். இது குட்டி பாட்டு அப்படிங்கிறதுனால இதில் 2 or 3 பேபிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரீப்ளான்டேஷன் பண்ணும் போது ஒரே வெரைட்டியான செடி வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரே ரோலை வந்து அந்த மாதிரி அடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க 2-3 வெரைட்டியாக இருக்கிற அந்த கேட்ரஸை வந்து ஒரு பவுலில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ இதில் டிப்ஸ் என்ன அப்படி உங்களுக்கு அப்படின்னாக்க நம்ம மாட்டு சாணத்தை வந்து நல்லா ட்ரை ஆகி காய வச்சுட்டு
அதை வந்து பொடிச்சு விட்டீங்க அப்படின்னாக்க இது வந்து ரொம்ப சீக்கிரமே இதோட குரோத் ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இதில் வந்து எடுத்தோடனே இப்போ நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணின உடனே கொண்டு போய் சன்லைட் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடக்கூடாது. ஏன்னா இது மதர் பிளான்ட்டாக இருந்தாலுமே இதோட நம்ம இது பண்ணும்போது ரீப்ளான்டேஷன் பண்ணும்போது இதோட ஒரு ரூட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கலாம். அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக செமி சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எங்கே செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க, இன்னும் நல்லா வரும். இதில் மெயினாக நம்ம கேண்டஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, நம்ம மற்ற செடியெல்லாம் ரோஸ் இந்த மாதிரிலாம் வளர்க்குறோம், மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் வளர்க்குறோம் அப்படின்னாக்க அதில் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா அந்த வெள்ளைப்பூச்சியோட தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வேறு எறும்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஆனால் நம்ம கேண்டஸில் வந்து அப்படி ஒன்றுமே வராது உங்களுக்கு. அதனால் அந்த ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணணும், இதை ரொம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு தேவையான சத்து மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம், எவ்வளோ அழகாக வேணாலும் வளர்க்கலாங்க. அதனால் நீங்கள் இப்போ போடும் போது கரெக்டாக வந்துட்டு அந்த சாணம் மட்டும் வந்துட்டு பொடி பண்ணி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வரும். ரொம்ப எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கேட்டரஸை எப்படி ரீப்ளான்டேஷன் பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட்டே வேறு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நன்றி.